ஆரோக்கியம் அது மிக அவசியம். நமது ஆரோக்கியம் பேண நல ஆலோசனைகளை தர நம்முடன் இணைகிறார் சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள். பனி காலத்துல சளி காய்ச்சலை விடவும் நம்மள விடாம துரத்துறது இந்த வரட்டு இருமல். இந்த விடாம துரத்துற வரட்டு இருமலை விரட்டி அடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாங்க டாக்டர்? இந்த வரட்டு இருமலோட தொல்லை பார்த்தீங்கன்னா இரவுலதான் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுக்கு வந்து மிளகு தாங்க மிகச்சிறந்த மருந்து. மிளகை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை மிளகு பவுடரை, தேன் ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். அந்த மிளகு பவுடரை கலந்து சாப்பிடுங்க. உடனடி நிவாரணம் மிளகு பொடிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வரட்டு இருமல் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அதுலேருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது ஒரு நாலு அல்லது அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க. அதை ஒன்று ரெண்டாக தட்டிக்கிங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் அந்த மிளகை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே அதை இறக்கி வடிகட்டிட்டு அதை குடிங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இந்த மிளகு கஷாயம் குடிங்க. இதனாலையும் வரட்டு இருமல் கண்டிப்பாக குணமாகும். அப்புறம் சீரகம் இருக்கு இல்லைங்களா, அதையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு உலர் திராட்சை, அதாவது நம்ம பொங்கலுக்கு போடுறோம் இல்லையா திராட்சை பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சீரக கஷாயத்தோடு சேர்ந்து குடித்தாலும் வரட்டு இருமலுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். பகல்லையும் சில பேர் இருமிட்டே இருப்பாங்க, அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் சிற்றரத்தைன்னு ஒரு மூலிகை கிடைக்கும், அதை வாங்கி ஒரு சின்ன துண்டு வாயில் போட்டு சவச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதோட தண்ணி இறங்க இறங்க நமக்கு வரட்டு இருமல்லேருந்து முழுமையான நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்குங்க. வரட்டு இருமல் என்ன ஆகும்னா தொண்டை வந்து செருமிட்டே இருக்கும், ஏதோ ஒரு சிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும், கரகரான்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா. இதுக்கு வந்து மிகச்சிறந்த கஷாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடாதொடை. ஆடாதொட இலை வந்து ஒரு நாலஞ்சு இலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு மிளகு, ஒரு ஸ்பூன் தேன், இது எல்லாம் ஒரு சட்டியில் போட்டு வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அரை டம்ளராக வத்த வைக்கணும். அதாவது பாதிக்கு பாதி, அது ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் ஒரு டீஸ்பூன் தேன் அதில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை இரவில் இருக்கிறதுனால இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாலேயும் இந்த கஷாயத்தை ஒரு முறை குடிச்சிட்டு படுங்க. கண்டிப்பாக நல்ல நிவாரணம் கிடைக்கும், சளியெல்லாம் வெளியில் வந்துடும். இது எல்லாருமே வீட்டில் ஒரு முறை குடிக்கலாம் பனிக்காலம் போகிற வரைக்குமே. சாதாரணமாக நம்ம படுக்கிறப்ப பால் குடிப்போம் இல்லையா, அந்த பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், ஒரு ரெண்டு சிட்டிகை பனங்கற்கண்டு போட்டு நல்லா ஆற வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் வரட்டு இருமல்லேருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வரட்டு இருமல் முழுமையாக தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிளகு பாலை இரவு தோறும் ஒரு நாற்பது நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக குடிக்கலாம். இதனால் எந்த பக்க விளைவுகளுமே கிடையாது. இதை தாண்டி தொடர்ச்சியாக இருக்குது அப்படி நினச்சிங்க அப்படின்னா அருகிலுள்ள சித்த மருத்துவங்களுக்கு போய் அங்கே உள்ள மருத்துவரை அணுகி அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி மருந்து வாங்கி சாப்பிடலாம். அவங்க வந்து இந்த தாலி சாதி வடகம் நெல்லிக்காய் லேகியம்னு கொடுப்பாங்க. இந்த நெல்லிக்காய் லேகியம் வந்து இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும். திப்பிலி ரசாயனம் இது இல்லாமல் இந்த ஆடாதோட கஷாயம் பண்ண முடியாதவங்க ஆடாதோட மனப்பாகுன்னு ஒன்று கொடுக்குறோம், அதையும் சித்த மருந்தகங்களில் சென்று நீங்கள் வாங்கிக்கலாம். திப்பிலி ரசாயனம் தருவாங்க, அதுவும் வாங்கி சாப்பிடலாம். இதெல்லாமே வந்து வரட்டு இருமலுக்கு மிகச்சிறந்த நிவாரணமாக உங்களுக்கு இருக்கும். தண்ணி நிறையா குடிக்கணும், தண்ணியை காய்ச்சி ஆற வச்சு குடிங்க, அது வந்து ரொம்ப நல்லது. மழைக்காலம் மற்றும் பனிக்காலத்தில் வரக்கூடிய நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வந்து மிளகுக்கு இருக்கு. மிளகு தண்ணீர் ஒரு நாளைக்கு இரு முறையாவது கண்டிப்பா குடிங்க. இன்றும் என்றும் என்றென்றும் இணைந்தே இருங்கள். இது திருச்சி பண்பலை 102.1.